லெட்ஸ் டூ வெல்கம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அந்த ஃப்ரெண்டு வந்து நான் வந்து 10 வருஷம் ஆச்சு அவனை மீட் பண்ணி. கிரிக்கெட் போட்டி நடக்குதோ? எஸ். சேர்த்துக்கு க்ளோஸை மாட மறந்துட்டேன். அது கொஞ்சம் இதுவாக ரோடு சரியில்லை, அதனால் வந்துட்டு சேர்த்தானோ. எத்தனை கிலோமீட்டருக்குன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேலை லீவு, சரி ஒரு ரைடை போட்டுருவோன்ட்டு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். குறுக்க எதுவும் வராம பார்த்துக்கோ. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ஆத்மகூர். அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டு எல்லாம் கேமரா எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா வண்டி முன்னாடி பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே போன பிறகு சரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன அவனுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. தெரிஞ்சவங்க இருப்பாங்களா ஃப்ரெண்டுக்கிட்ட? 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறோம், நேரில் மீட் பண்ணுறோம். அதனால் போய்கிட்டு இருக்கேன். எந்த ஊர் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது வந்து நந்தால் டிஸ்ட்ரிக்கு ஆத்மகூர். இந்த இடத்துலேருந்து நான் ரைட் பண்ணுறேன். நான் வந்து பக்கத்தில் வில்லேஜில் இருக்கேன், வேலைவாசி இருக்கேன்ல. அவன் இருக்கிறது வந்து கடப்பா. கடப்பா போகிறதுக்கு, இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கான். அந்த ஊர்கிட்ட வேலை பார்த்துட்டுருக்கான். நான் அவனை இன்றைக்கி மீட் பண்ண போகிறேன். அது இல்லாமல் என்னென்னா, எதுக்கு அங்கே போகிறேன்னா, சரி நான் எங்கே போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி அவனுக்கு எப்படி போகலான்னு தெரில, ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் அங்கே போகிறேன். பாவம், ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் போயிட்டு. அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியல. என்ன சொல்கிறது எனக்கே தெரியலை. கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், காற்று வந்து நெஞ்சில் அப்படியே தள்ளு செல்லு இருக்குல்ல, அதனால் ஓஹோ மொபைல் இருக்கிறதுனால. இப்போ காற்று ரொம்ப ஃபோட்டோ அடிக்குமோ, கேமரா வந்து நல்லா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது செல்லு வந்து மொபைலில் தான் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கனால வந்து கீழே இந்த பைக்கும் அதுக்கும் கீழே வந்து கரெக்டாக லெவலில் கட்டாகிற மாதிரி இல்லை. அதனால் வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன்னா ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். நான் வந்து காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பி ஒரு 12 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம் நினச்சேன். ஆனால் காலையில் எந்திரிச்சா தெரியுது எவ்வளோ குளிர் இருமா. நான் 9 மணிக்கு வந்தேன், 9 மணிக்கு வரும்போது சரியான குளிர். இன்னும் 7 மணிக்கெலாம் வந்துருந்தா அவ்வளோதான், ஐஸாக இருந்திருக்கேன். ஐஸுன்னு ஐஸ் அப்படி ஐஸாக இருந்திருக்கேன். அந்த குளிர் தான், ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்த டயத்தில் வந்து இங்கே அதிகமாக இந்த டைம் குளிர் ஆரம்பிச்சிடும். இந்த அது என்ன சொல்கிறது, இந்த மாதம் முடிஞ்சினாலே குளிர் போயிடும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குமா, ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா, 173 கிலோமீட்டர் இருக்கும். எல்லோரும் என்ன தான் பார்ப்பாங்க, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று செய்யணும்னா கொஞ்சம் பொறுத்துருந்து தான் பார்ப்போம். அது இல்லாமல் வெளியே இருந்து பார்த்தா ஹெலிமெட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் தெரியாது இல்லை, அதனால் நம்மளுக்கு பரவாயில்ல. வெளுகோடு 14 கிலோமீட்டர், வெளுகோடு 14 கிலோமீட்டர் தான். ஓகே, இது என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெறுத்து வெறி கொண்டு போவோம், கரெக்டாக தான் இருக்கு. சைடில் திரும்பணும்னா திரும்பக்கூடாது, ஏன்னா அந்த செல்லோட இது ஒரு மாதிரி ஏதோ கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தான் கேட்கும்னு நினைக்கிறேன். செத்தான் சிவனாண்டி, ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுக்காங்க. அடப்பா வீக்கிடோ, கலரும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் வாட்டில் ஜர்ற பேசிக்கிட்டே வந்துட்டு சம்னுட்டேன்,
அது ரோடும் அப்படி தான் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கரும் அப்படி தான் இருக்குது. அது ஏதாவது கொஞ்சம் தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் சேத்துக்கு க்ளவுஸ் வேறு போடல, மறந்துட்டேன். எங்கேயா நிப்பாட்டிக்கு சேத்துக்கு க்ளவுஸ் வச்சு சேர்த்துக்கணும், கைக்கு க்ளவுஸ் போடலை. அந்த வேலை இருந்து ஆஸ்திரேலியிலேருந்து தெலுங்காக வருது வாயில். பார்ப்போம் அடிக்கடி. இப்போ இதுலேருந்து தமிழ் பிரியப்பட்டதுனால நம்ம தமிழ்லையும் பண்ணுவோம், தெலுங்குலேயும் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இதுவாக பண்ண வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தான் தெலுங்கு அத்துப்படி, தமிழ் அத்துப்படி. போட்டுருக்காங்களா சின்ன காலத்துக்கு பரவாயில்ல. இந்த ஸ்பீடு பிரேக்கர் அடிச்சாம் பாருங்க ஒரு அடி. எனக்கு என்ன பயனா, செல்லு எங்கே கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை அவ்வளோ சரையான டைட்டு, அதனால் கொஞ்சம் பயம் இல்லை, சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டா ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். அது என்ன சொல்கிறது, புலி புலி தான் வரும், வேறு எதுவும் வராது. ஆமாம், எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சூப்பராக போகிற முடியல பைக்கில். இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கரை போட்டு வச்சு போனாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தப்போ இருந்துச்சு ஸ்பீடு பிரேக்கரு, ஆந்திராவோட சிஎம் ஒய்எஸ்ஆர் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவரோட அப்பாவோட ஒரு தாட்டி இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தபோது 2009 அப்போ வந்து அவங்க சிஎம் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவங்க சிஎம் இருந்தபோது ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்து போயிட்டாங்களே, அது விழுந்தது வந்து இந்த இடம் தான். இந்த இடம்னா இங்கே ரோடு மேலே கிடையாது, கொஞ்சம் காட்டுக்குள்ளே தனியாக உள்ளக காட்டுக்குள்ளே. அதை என்ன இருந்த இடத்து, இந்த விழுந்த இடத்த ஒரு பார்க்கு மாதிரி கட்டுறேன்ட்டு இந்த மக்கள் வர்றவங்க போகிறவங்க இந்த இடத்துல பார்த்துட்டு போகலாம்ல. அதுக்காண்டி வந்து இந்த மெயின் ரோடில் வந்து ஒரு பார்க்கு மாதிரி அடிச்சிருக்காங்க, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, சும்மா அவரோட சிலை இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கடை இருக்கும், என்ன கடைனா இந்த பானிபூரி கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி கடை இருக்கும், அவ்வளோதான். வேறு உள்ளக்க பார்த்தா ஒன்றுமே இல்லை, பார்க்கு தான். சும்மா இதெல்லாமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆமாம், அதனால் வந்து அந்த இடத்த வந்து அப்படி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு பார்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி லீவு டைத்தில் இந்த சைடு போகிறவங்க வர்றவங்க வந்து உள்ளே கொண்டு இருக்காங்க, சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு குரங்கு அப்படி ரெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நான் இங்கே தான் இருக்கேன், 2009 நான் இங்கே தான் இருக்கேன். அவங்க இறந்ததுன்னு நியூஸ் தெரிஞ்சு காலையில் ஒரு 12 இருக்குன்னு நினைக்கிறேன், 12 இருக்கும். ஆ, அப்போ இருக்கும், இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் தெரிஞ்ச உடனே எல்லா கடையும் லீவ். எத்தனை நாள்னா 2 நாளோ 3 நாளோ லீவுன்னு நினைக்கிறேன் எல்லா கடையுமே. அப்போ வந்துட்டு நான் வந்து அப்போ வந்து ஸ்வீட் கடையில் வேலை, பேக்கரியில் கிடையாது, நான் வந்து ஸ்வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு அதாவது எக் பப்பு வெஜ் பப்பு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்களே, காலையில் ரொம்ப ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 10 எல்லாம் ரெடியாக இருந்தால் கடைக்கு போகணுங்களா, அதனால் வந்து ரெடியாக ரொம்ப ரெடி பண்ணிட்டாங்க. 10 அவருக்கு இறந்துட்டார், எல்லாம் லீவு 2 நாளோ 3 நாளோ தெரியாது, ஆனால் லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அது எல்லாமே சரக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நாங்கள் எல்லாமே திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணோம் எல்லாத்தையும். இன்னொரு 2 நாளைக்குன்னா இது எதுவுமே தாங்க, வேஸ்ட்டு தான், அதனால் வேஸ்ட்டாக போச்சு. ஓனருக்கு லாஸ்,
அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள். அப்போ வந்து இந்த ஊர்லேயே வேறு கடை எதுவுமே கிடையாது, நம்ம கடை மட்டும்தான். அதனால் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. என்ன பண்ண அதுக்கட்டானா, அவர் இறந்த பிறகு ஒரு ரெண்டு மாதமாக மூணு மாதமாக கழிச்சு அப்போ தான் வந்துட்டு யார் பதவி ஏற்றாங்கன்னா சிஎம்மா ரோசையான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போது வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வெள்ளம் வந்துச்சோ அதே மாதிரி அந்த டைத்துலேயும் வெள்ளம் இங்கே வந்துச்சு. இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் அது பக்கத்தில் டிஸ்ட்ரிக் கர்னூல் டிஸ்ட்ரிக்னு இருக்கும், அந்த ஊர்லெலாம் ஃபுல்லாக தண்ணி, தங்க கடை எல்லாமே தண்ணியில் மூழ்கி போய், ஏன்னா அது ரொம்ப எப்படி வந்துச்சுன்னு தெரில. அப்போ வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ நான் இருக்கிற ஊரெல்லாம் தண்ணியில் வந்துச்சு, தண்ணியில் மூழ்கிட்டு. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய இது இருக்குது தண்ணி போகிறதுக்காண்டி, டேம்லேருந்து தண்ணி போக முடியல, பெரிய ரிசர்வேர் அது வந்து இருக்குது. அப்போ வந்து பேக் வாட்டர் இருக்குமாங்க நிறையா, அதாவது பேக் வாட்டர்னால் ரிட்டன் வர்ற தண்ணி வந்து அதிகமாக இருக்கும்ல, அந்த தண்ணி வந்து ரிட்டன் வருமா, அது வந்து எப்படியோ இங்கே அந்த வாட்டியை ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாகி ஊருக்குள்ளெலாம் வந்துச்சு. அந்த பிறகு எல்லாருமே வந்து இங்கே இப்போ நான் இருக்கிற இப்போ ஊர் வந்து கிராமம், அந்த ஊரில் இருந்து நிறைய பேர் பயந்துட்டு என்ன சொல்கிறது அந்த பக்கம் ஒரு மேடான பகுதிக்கு வந்து போயிட்டாங்க எல்லோரும். எனக்கு இப்போ சொல்கிறாங்க எல்லாம், அப்போ தெரியும் தண்ணி வந்துருச்சுன்னு, ஆனால் இந்த மாதிரிலாம் தெரியாது. அப்போ இப்போ வளர்க்கும் போது சொல்கிறாங்க எல்லாம் அது வந்து முடிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம் அடிக்கடி சொல்கிறனும் என்னங்க பண்ணுறது, அது என்னது குரங்கு இங்கே இதெல்லாம் குரங்குலாம் அதிகம்தான். நம்ம சின்ன வயசுலலாம் காட்டுக்குள்ள அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கரை ஓட்டிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. குரங்குலாம் வர்றதுனாலயா சும்மா சின்ன ஸ்பீடு பிரேக்கரை ஓட்டிட்டு போவாங்க, செல்லு கரெக்டாக தானே இருக்கு, கரெக்டாக தெரிஞ்ச போதும். இந்த இடத்துலாம் புதுசாக ரோடு போட்டிருக்கேன் போல, நான்லாம் ஒரு எப்போனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நினைக்கிறேன், அப்போல்லாம் ரோடு சரியான பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடே சரியில்லை. இந்த இடம் அது நந்தியானு சொல்கிற ஊர் வருமா, அந்த வரைக்கும் ரோடே சரியில்லை ஃபஸ்ட்டில். இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரோடு. ஏன் அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் ஓட்டு வச்சு போடுறாங்களே, டோட் நாட் லீட்டர் பிளாஸ்டிக் ஃப்ரீ சி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன்டா. அது சொல்கிறது மறந்துட்டேன், எல்லாருமே வந்து என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க, ஏதோ உங்களால் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்காக போடுங்க. ஆமாம் அதுக்கடுத்து அடுத்தடுத்து என்ன சொல்கிறேன் தெரியல, குரங்காக இருக்குது அதுக்கு தான் அதிகமாக குரங்கு இருக்கிறதுனால தான் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்களோ, ஏன்னா வண்டி ஸ்பீடாக போயிருக்கோம் திடீர்னு உள்ளே கொண்டு அடிபட்டுருன்ட்டு, அப்படி தான் நானும் நினைக்கிறேன். குரங்கு அதிகமாக இருக்குது. ஓ இங்கே ஒரு இது இருந்துச்சு, இதுதான் என்னது பேர் இருக்குது, இது பேர் நம்ம ரோடு. ஏன்னா கேமரா வந்து ஒரு சைடாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சென்டரில் போக பார்ப்போம். ஓ வா 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 வெரி நைஸ். எனக்கு என்ன பயம்னா இப்படி சைடில் திரும்பும்போது அந்த திடீர்னு வந்து இப்படி வந்து கீழே வந்து இடிக்குது செல்லு, அதனால் வந்துட்டு பயமாக இருக்குது. கொஞ்சம் அப்படி வழி விட்டு போனால் தான் என்னென்ன, அதனால் வந்துட்டு பயமாக இருக்குது, ஏன்னா வந்து தட்டி விடுமோ அப்படின்ட்டு. சரி தட்டிடுனா ரோடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு.
அந்த சைடில் அவ்வளோ கொடுத்து கூட ரோடு போட்டு விடலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் டேமு, எந்த டேமுனா நான் சொன்ன வெளிகோடு ரிசர்வ் ஆயிருந்த ஃபுல்லாக இருக்கும். ஏ தமிழ்நாடு வண்டிப்பா, தமிழ்நாடு வண்டி, அது கட்சி கொடியோட போகுது. இங்கே போகிறப்பா இங்கே நானே ஃபஸ்ட் டைமு. அதான் தமிழ்நாடு வண்டி நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் கட்சி கொடியோட போகுது. எந்த கட்சின்னு தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்துங்க, நிறைய வாட்டி தமிழ்நாடு வண்டி நிறைய அங்கங்க எல்லா இடத்துக்கும் எல்லா ஊருக்கும் எல்லா வண்டியும் போக முடியல. ஆனால் கட்சி கொடியோடு வருது, அதான் கேட்டால் இப்போ எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. டிஎன் 29 நினைக்கிறேன். பஸ்ஸு லாட்டாகணும், ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா அது கீழே இறங்கி வரணும், ரோடை போட்டு விடலாங்க. ஆமாம், கஷ்டப்படுறாங்க, செம்மையாக இருக்கும். ஒரு இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கே டவுட்டாக வந்துருக்கு. இது எல்லாமே வந்து ரிசர்வேர், இந்த ரிசர்வேர்லேருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருது சென்னைக்கு, அது தெரியுமா? எனக்கே தெரியாது, எனக்கும் சொன்னால் போகிறதும் தெரியும். ஊருக்கு நாகார்ஜுன சாகர் சிரிசி வேர்ல்டு வைட் என்னவோ தெரில, நாகார்ஜுன சாகரம். அதாவது நாகார்ஜுன சாகர் டேம்னா எனக்கு தெரிஞ்சு இது கூட எல்லா இடத்துலையும் எல்லாம் வரும் போல பாருங்க, குளிச்சை கலக்கிட்டு போகிறாங்களே. கொஞ்சம் இது தாங்க ஆத்மகுட்டு நந்தியா நந்தியாலா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு படிக்க தெரியும், ஏன்னா 10 இருக்கேன். நான் ஊருக்கு வந்து 2.5 இருக்கும், 2021 செப்டம்பரில் வந்தேன் நினைக்கிறேன். செப்டம்பர் கிடையாது, 1st கடை எங்கேயார் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், கமாண்ட் பண்ணுங்கள். நானும் கூகுள் தான் செட் ஆகுன்னு நினைக்கேன், ஏன்னா மொபைல் வந்து ரொம்ப நானும் நல்லா பார்த்தேன், என்னால் தெரியல. கொஞ்சம் இஎம்ஐயில் ஏதாவது மாதிரி மொபைல் ఇక్కడ స్వీట్ షాపుది బట్టి ఆడనే ఉందా చేసేది? షాప్ కాదు, చేస్తారు కదా, ఏడ ఉన్నాయి లోపలనా? ఆడ ఉంది వాళ్ళది, ఇది ఉంటుంది కదా కార్ఖానా, తెల్లదా?
என்னால் முடியாது, இந்த ஃபோன் போட்டு தான் ஆகணுமோ. ஐயோ ஐயோ.